ஜி தமிழ் இப்போ திடீரென ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. அந்த அதிரடியான முடிவு என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் வரதை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜீ தமிழ்ல இப்போ செகண்ட் டைமா நம்ம கார்த்திக் ப்ரோ வந்து செகண்டா கார்த்திகை தீபம் சீரியல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் பண்ணிகிட்டு இருக்க இந்த சீரியலில் இப்போது திடீர்னு ஒருத்தர் வந்து ரீப்ளேஸ் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வில்லி அப்படின்னாலும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்களோட லைஃப்பில். ஸோ அவங்களுக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸோ எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து வில்லியை ஆக்ட் பண்ண வந்து ஒத்துப்பாங்க. ஸோ அப்படி ரொம்ப சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான் ஐஸ்வர்யா ரோல் பண்ணுறவங்க. ஸோ அவங்க இந்த சீரியலை விட்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணப்பட்டாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்க இன்னும் சில சீரியல்களில் வெளியே ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த சீரியலிருந்து வெளியில் போனதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல. அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய இடத்துக்கு ஐஸ்வர்யா ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த ஐஸ்வர்யாவை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் ராஜ் அவர்கள் செகண்ட் டைமாக இந்த சீரியலுக்கு டிஆர்பியை வந்து பிடிச்சி கொடுத்துருக்காரு. அதாவது டிஆர்பியை மறுபடியும் நம்ம ஜீ தமிழே வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கார்த்திக் ப்ரோ வந்ததுக்கப்புறம் ஜீ தமிழுக்கு வந்து டிஆர்பி இப்போது முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ டிஆர்பியில் ரொம்ப டவுனாக இருந்த சேனல் இப்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தோடும் ஹை லெவலில் இருந்துகிட்ருக்கு. இதெல்லாமே முழுமையாக வந்து நம்ம ரசிகனுடைய முழுமையான சப்போர்ட்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.